நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் குயிக் டுட்டோரியல் டிப்ஸ் பற்றி நாம் பார்க்க போகிறோம். நம்ம மொபைல் ஃபோனில் எப்படி வாய்ஸ் டைப்பிங் பண்ணுறோமோ அதே போல் நம்ம சிஸ்டத்தில் எப்படி வாய்ஸ் டைப்பிங் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் சிஸ்டத்தில் வாய்ஸ் டைப்பிங் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஹெட்ஃபோன் அப்படி இல்லைன்னா ஒரு மைக் பற்றினா தேவைப்படும். நீங்கள் ஹெட்ஃபோன் இந்த மைக்கை வந்து எங்கே கனெக்ட் பண்ணணும் உங்கள் சிஸ்டத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி உங்கள் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா எதுக்குன்னு தனியாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறது பக்கத்தில் ஒரு மெஜெண்டா கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு பென் சொல்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மூணு கலர் இருக்கும், மெஜெண்டா, க்ரீனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ. நாம் இந்த மெஜெண்டாவில் தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம மைக்கோடைய அந்த பின்னை வந்து கனெக்ட் பண்ணணும். மைக்கில் உங்கள் ஹெட்ஃபோனை நீங்கள் என்ன பண்ணிக்கிடுங்க, அந்த மெஜெண்டா பின்னில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணதும் நம்மளால் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் டைப்பிங் பண்ண முடியாது. உங்களுக்கு நீங்கள் பேசுகிற வாய்ஸு சிஸ்டத்தில் சரியாக ஒர்க் ஆகுதாங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வாய்ஸ் டைப்பிங் பண்ண முடியும். எப்படி செக் பண்ணுறதுன்னு பாருங்கள். நீங்கள் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்பீக்கர் சிம்பிள் காட்டும் பார்த்தீங்களா, அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் ரெக்கார்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த ஆப்ஷன் வாங்க. இப்போ நான் பேசிகிட்டு இருக்க மைக் என்னென்னா போயால M1 மைக் நான் வச்சுருக்கேன், சரிங்களா. இந்த க்ரீனுடைய லெவல் வந்து ஏறி இறங்குது, தெரியுதுங்களா, என்னென்னா நான் பேசும்போது இந்த லெவல் வந்து ஏறி இறங்கும், ஓகேங்களா. இதே போல் நீங்கள் மைக் இல்லைனா உங்கள் ஹெட்ஃபோனை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த லெவல் வந்து ஏறி இறங்குதான்னு பாருங்கள். அதுபோக இந்த மாதிரி வேறு ஏதாட்டு காமிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை டிசபிள் பண்ணிவிடுங்க, சரிங்களா. நமக்கு ஒரு ஆடியோ நமக்கு கிளியராக வந்தால் போதும். இந்த லெவல் வந்து கம்மியாக ஏறி இறங்குது அப்படின்னா இந்த இந்த ஹெட்செட்டோட சவுண்டு வந்து நீங்கள் வால்யூமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம இதை என்ன பண்ணிக்கலான்னா ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுங்க. ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்ததும் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே லெவல் அப்படின்னு இருக்கும், அங்கே வாங்க. இந்த மைக்ரோஃபோன் அப்படின்னு இருக்கா, இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபுல் பண்ணிக்கிடுங்க. அதே போல் மைக்ரோஃபோன் பூஸ்ட் அப்படின்னு இருக்கும், இதே நீங்கள் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஆடியோ வந்து கனெக்ட் ஆகிடும். சரி, இப்போ நம்ம ஆடியோ வந்து நம்ம பேசுகிறது சிஸ்டத்தில் கேட்குது, எப்படி வாய்ஸ் டைப்பிங் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா. ஃபோட்டோஷாப்பில் டைரெக்டாக பண்ண முடியாது நம்மளால் வாய்ஸ் டைப்பிங் அப்படிங்கிறது, சரிங்களா. எம்எஸ் ஆஃபீஸில் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, சரிங்களா. நமக்கு சுலபமாக இருக்கணும். நாம் ஃபோட்டோஷாப்பு, இல்லுஸ்ட்ரேட்டர், இந்த கோரல் ட்ரா, பேஜ் மேக்கர், இந்த மாதிரி நம்ம நம்ம பிரிண்டிங் துறையில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் பயன்படுத்துகிறோம். அதில் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி என்ன ஆப்ஷன் இருக்குன்னா கூகுள் டாட்ஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வாய்ஸ் டைப்பிங் பண்ணிக்கலாம். இப்போ என்னுடைய க்ரோம் பேஜ் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கூகுள் பேஜ் நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூகுள் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் நார்மலாக google.com அப்படின்னு வந்தீங்களாலே உங்களுக்கு சைடில் இந்த ஆப்ஷன் காட்டும். இப்போ கூகுள் ஆப்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இதில் கீழே ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல டாட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், DOCS. இதை ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள். இது சிம்பிளாக தான் இருக்கும், உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸ் மாதிரி இருக்கும். இங்கே போயிட்டு இந்த பிளாங்க் டாக்குமெண்ட்டுன் இருக்கா, அதை ஒரு கிளிக் பண்ணுறேன். நமக்கு இந்த மாதிரி ஒரு எம்எஸ் ஆஃபீஸில் நம்ம ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி வந்துடும். இதுக்கப்புறம் நாம் வாய்ஸ் டைப்பிங் பண்ணணும். வாய்ஸ் டைப்பிங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா டாப்பில் டூல்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் உங்களுக்கு வாய்ஸ் டைப்பிங் அப்படின்ட்டு இருக்கும், கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ் இதான் ஷார்ட்கட். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ் கொடுத்தோன்னா சைடில் மைக் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும், ஓகேங்களா. சரி, இந்த மைக் வந்துடுச்சு. நாம் எந்த மொழியில் டைப் படிக்கணும், அதாவது நமக்கு எந்த மொழியில் டைப்பிங் வேணுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மொபைல் ஃபோனில் எப்படி இந்த மாதிரி லாங்குவேஜ் காட்டுமோ அதே போல் உங்களுக்கு இங்கே லாங்குவேஜ் காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இங்கிலீஷ் இந்தியா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கிலீஷில் நான் பேசுகிறேன், டைப்பிங் ஆகுதான்னு பார்க்கலாம். மைக் ஆன் பண்ணுறதுக்கு இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இல்லைனா கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆகும், கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ் கொடுத்தா ஆஃப் ஆகும், ஓகேங்களா. இப்போ நான் ஷார்ட்கட்லேயே நான் என்ன பண்ணுறேன், ஆன் பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் இந்திரா டிஜிட்டல். ஸோ பாருங்கள், நான் சொன்னது அப்படியே அடிக்குது, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்திரா டிஜிட்டல் அப்படின்னு வந்துருச்சுங்களா. ஓகே, இப்போது நமக்கு முக்கியமாக நம்ம பிரிண்டிங் துறையில் நம்ம பயன்படுத்தக்கூடியது என்னென்னா தமிழ் டைப்பிங். அந்த தமிழ் டைப்பிங் எப்படி நம்ம கொண்டு வருதுன்னு பார்க்கலாமா. இங்கே போய் கிளிக் பண்ணுங்கள், கீழே ரோல் பண்ணிட்டு டி வரிசைக்கு வந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு தமிழ்லேயே கொடுத்துருப்பாங்க, தமிழ் இந்தியா அப்படின்னு இருக்கு. நீங்கள் உங்களுக்கு எந்த நாட்டில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் லாங்குவேஜை வச்சுக்கலாம். நான் தமிழ் இந்தியாவை செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு திருமண விழாவிற்கு ஒரு பேனருக்கு ஒரு சின்ன விஷயம் டைப் படிக்கணும், அதை நம்ம பேசலாம். திருமண விழாவிற்கு வருகை தரும் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். இங்கே பாருங்கள்,
எனக்கு ரொம்ப கிளியராக இந்த இடத்துல டைப்பிங் பண்ணி கொடுத்துருச்சு. திருமண விழாவிற்கு வருகை தரும் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் இதிலே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போது நமக்கு வாய்ஸ் டைப்பிங் ஒர்க் ஆகுது. இதை எப்படி நம்ம ஃபோட்டோஷாப்புக்கோ இல்லை மற்ற அப்ளிகேஷனுக்கோ எடுத்துகிட்டு போகிறதுனா, ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும். காப்பி ஆனதுக்கு அப்புறமா ஃபோட்டோஷாப் வரேன், ஃபோட்டோஷாப்பில் டெக்ஸ்ட் டூல் எடுக்கிறேன், இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வி. இப்போது இதில் தான் நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். இப்போ நான் வந்து காப்பி பண்ணி டைரெக்டாக இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு இந்த டெக்ஸ்ட் எல்லாமே எனக்கு உள்ளே வந்துடுச்சு. ஒரு சில பேருக்கு இது என்ன ஆகும் அப்படின்னா கட்ட கட்டமாக விழுந்துடும். அதுக்கு காரணம் என்னென்னா, இது யூனிகோட் ஃபாண்ட். யூனிகோட் ஃபாண்ட் உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் இது டைரெக்டாக உங்களுக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியும். உங்ககிட்ட யூனிகோட் ஃபாண்ட் இல்லைன்னா அதை கன்வெர்ட் பண்ணணும். சரி சார், எங்ககிட்ட யூனிகோட் ஃபாண்ட் இல்லை, இதை நாங்கள் எப்படி எங்கள் சிஸ்டத்தில் கொண்டு வரது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் நம்மக்கிட்ட இருக்கிறது அழகி சாஃப்ட்வேர். அழகி சாஃப்ட்வேரில் தமிழ் ஃபாண்ட் கன்வெர்ட்டர் அப்படின்னு சூப்பரான ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை பயன்படுத்தி நம்ம ஃபாண்ட் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போ அழகியை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். டாப்பில் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு தமிழ் ஃபாண்ட் கன்வெர்ட்டரை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு தமிழ் ஃபாண்ட் கன்வெர்ட்டர் ஓப்பன் ஆகிடும். இதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைடு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிங்களோ அதை பேஸ்ட் பண்ணுங்கள். இங்கே வந்துடுச்சுங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் மேலே போனீங்கன்னா இதில் யூனிகோட், இதுலேயும் யூனிகோட் அப்படின்னு இருக்கும், ரெண்டு ஆப்ஷன் இருக்கா. நமக்கு இந்த ஃபாண்ட் யூனிகோடில் இருக்குது, ஓகே. இந்த பாக்ஸில் நாம் பயன்படுத்தக்கூடிய ஃபாண்டுக்கு அதை மாற்றணும். இப்போது நான் உதாரணத்துக்கு நான் ஒரு கா ஃபாண்ட் பயன்படுத்துகிறேன், இல்லை வானவில் பயன்படுத்துகிறேன், இல்லை எஸ்ஆர் செந்தமிழ் இதெல்லாம் பயன்படுத்துகிறேன்னா இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ செந்தமிழ் பயன்படுத்துகிறேன், செந்தமிழ் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஒன்றில் இங்கே போயிட்டு கன்வெர்ட். இங்கே பாருங்கள், இந்த ஃபாண்டை பாருங்கள், செந்தமிழ் ஃபாண்டுக்கு எனக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகி வந்துடுச்சு. இதை நான் காப்பி பண்ணி நம்ம சிஸ்டத்தில் கொண்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்ப சிஸ்டத்தில் கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணுறேன். இப்போவும் ஒரு சின்ன குழப்பம் இருக்கும். நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமும் எழுத்து எல்லாமே தப்பு தப்பாக இருக்கா, இது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபாண்டை நாம் மாற்றணும். நாம் செந்தமிழ் ஃபாண்டுக்கு கன்வெர்ட் பண்ணோம், அதனால் என்ன பண்ணிக்கணும், செந்தமிழ் ஃபாண்டுக்கு மாற்றிக்கணும். இல்லை எஸ்ஆர் ஃபாண்டு ஓகே தான், எஸ்ஆர் ஆர்ஜிபி செந்தமிழ் இது மூணுமே ஒரே ஃபாண்ட் கேட்டகரியை தான் சேரும், சரிங்களா. இப்போது நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக நமக்கு உள்ளே வந்துடுச்சு. இதே போல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, வாய்ஸ் டைப்பிங்கில் உங்களுக்கு எதெல்லாம் டைப் அடிக்கணுமோ அதெல்லாம் டைப் அடித்து இங்கேயே அலைன்மெண்ட் பண்ணி இதை காப்பி பண்ணி ஈஸியாக உங்களுடைய எடிட்டிங் வேலையை முடிச்சிட முடியும். ஆனால் முக்கியமான விஷயம், நமக்கு முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே இல்லாமல் டைப் பண்ணிடும் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கக்கூடாது. அதாவது ஒரு சில மிஸ்டேக் இதில் பண்ணோம், நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அந்த மிஸ்டேக்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக நீங்கள் சரி பண்ணிக்கணும், சரிங்களா. உங்ககிட்ட மைக்கு இல்லை ஹெட்ஃபோன் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் அது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணணும். இப்போது நீங்கள் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா கீழே இந்த மாதிரி சிம்பிள் காமிச்சிடும், எனக்கு இந்த இடத்துல ஒரு மைக் சிம்பிள் காட்டுதுங்களா, இது போல் சிம்பிள் காட்டும். சிம்பிள் காமிச்சா மட்டும்தான் உங்களுக்கு அந்த மைக் ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒர்க் ஆகும், சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.